மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினி பயன்பாடுகள். இந்த கணினி பயன்பாடுகள் மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு தொகுதிகள் இருக்குது, சரிங்களா? முதல் தொகுதி, இரண்டாம் தொகுதி. இப்போ நம்ம தொகுதி ஒன்றில் சாப்டர் ஒன், பாடம் ஒன்று, கணினி அறிமுகம், அந்த பாடத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? பார்க்கலாங்களா? இப்போது கணினி அறிமுகம் இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிப்பொறியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது கணினியினுடைய பல்வேறு வகையான தலைமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது கணினியினுடைய அடிப்படை செயல்பாடுகள், அது என்னென்ன பண்ணுது, எப்படி அது செயல்படுது, நமக்கு எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி அது வந்து வெளியிட்ட கொடுக்குது, அந்த மாதிரியான செயல்பாடுகள். அடுத்தது அதனுடைய பகுதிகள், அதாவது பாகங்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது கணினியை எப்படி தொடங்குறது, கணினியில் உள்ள தொடங்குதலின் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கணினி அறிமுகம், கணினியை பற்றி பார்க்கலாம். இப்போ கணினி அப்படின்னு நான் சொன்ன உடனே எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரோட இமேஜின் உங்கள் கண் முன்னாடி வந்திருக்கும். ஆமாம் தானுங்களே? சரி, எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருப்போம், கம்ப்யூட்டர் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, டிவி மாதிரியே இருக்குது, இல்லைங்களா? நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் இருக்குது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாத இடமே கிடையாது, இல்லைங்களா? அதாவது பள்ளி எடுத்துக்கோங்க, நம்ம ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்க, ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, பேங்க்ஸு, சின்ன சின்ன பெட்டி கடையிலேருந்து பெரிய பெரிய அலுவலகங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, கணிப்பொறியை பயன்படுத்துகிறாங்க. இப்போது கணினி இல்லாத இடம், அதாவது இப்போ நம்ம கணினி பயன்பாட்டுக்கு வந்ததுனால இப்போ இந்த ஜென்ரேஷனை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கணினி உலகம் அப்படின்னே சொல்கிறோம், இல்லைங்களா? கணினி மயமாக்கப்பட்ட உலகம் அப்படின்னே சொல்கிறோம். இப்போ இந்த கணினி வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காகிதங்கள், அதாவது பேப்பர்ஸுடைய செலவு வந்து குறைஞ்சிருச்சு. காகிதம் இல்லாத உலகம்னே இப்போ நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதனால் அப்படின்னா, இந்த கணினியினுடைய பயன்பாட்டினால், சரிங்களா? இப்போ இந்த கணினி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, பயனர். பயனர்னா யாருப்பா? நாம. பயனர்னா யார்? நாம், சரிங்களா? யூசர், நம்ம கொடுக்குற உள்ளீடு. உள்ளீடுனா என்ன? ஒரு தரவு இல்லைனா ஒரு தகவல், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம், சரிங்களா? அந்த ஒரு தரவு அல்லது தகவலை அது என்ன பண்ணும், வாங்கிக்கும், உள் வாங்கி அதை நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ, புரியுதுங்களா? கணக்கீடு, என்ன செய்ய சொல்கிறோமோ அதை கால்குலேட் பண்ணி நமக்கு வெளியிட கொடுக்குது, சரிங்களா? விடையை கொடுக்குது. அது வந்து இதுதான் கணினியினுடைய முக்கியமான வேலை, சரிங்களா? இது ஒரு மின்சாதன இயந்திரம். முதலாவது இது ஒரு மின்சாதன இயந்திரம். சரி, இப்போ திரும்ப சொல்லுங்கள், கணினியினுடைய வேலை என்ன? நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளீடை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வெளியீடை கொடுக்குது. இதுதான் கணினியினுடைய மிக முக்கியமான வேலை, சரிங்களா? சரி, இப்போ இந்த கணினி தான் இந்த 1837 சார்லஸ் பாபேஜ் அப்படின்றவர் அனாலிட்டிக்கல் இன்ஜின், என்னதுப்பா, அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்ற கருவியை என்ன பண்ணுறாரு, முதல் முதல்ல வடிவமைக்கிறார். இப்போ இதுதான் முதல் முதல்ல வந்த கணித செயல்பாடு இயந்திரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேப்பியர், போன்ஸ், அபாக்கஸ் அந்த மாதிரியான கணித இயந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கலான கணிதங்களுக்கு கூட என்ன பண்ணுது, விடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜின் இதில் தான் என்ன முத முதல்ல வடிவமைக்கிறாங்க அப்படின்னா, அடிப்படை கட்டுப்பாட்டு அமைவு, அதாவது கட்டுப்பாட்டு அமைவு, இது எப்படி கட்டுப்படுத்துறது, செயலாக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் நினைவகம், மெமரி, நினைவகம், இதையும் இந்த மிஷினில் தான் முத முதல்ல என்ன பண்ணுறாங்க, வடிவமைக்கிறாங்க. இதை எப்பப்பா வடிவமைச்சாங்க, 1837 யார் வடிவமைச்சது, சார்லஸ் பாபேஜ். இது என்ன இயந்திரம், இந்த இயந்திரத்துக்கு என்ன பேருப்பா, அனலிட்டிக்கல் இன்ஜின். இவர் இதை வடிவமைச்சதுனால தான் நம்ம வந்து இவர் என்ன சொல்கிறோம், இன்றைய கணினியின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். இது மிக முக்கியமாக கேட்கப்படும் ஒரு மதிப்பெண் வினா, கணினியின் தந்தை யார், என்னப்பா பதில், எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா, இந்த கணினியின் தந்தை யார்ப்பா, சார்லஸ் பாபேஜ். புரியுதுங்களா, கணினியின் தந்தை யார், சார்லஸ் பாபேஜ். இப்போ சொல்லுங்கள், கணினினா என்ன, கணினி என்பது ஒரு மின்சாதன இயந்திரம், கணினி என்பது ஒரு மின்சாதன இயந்திரம். இது என்ன பண்ணுது,
உள்ளீடுகளை வாங்கி விரைவாகவும் துல்லியமாகவும் செயல்பட்டு நமக்கு தேவையான வெளியீடை நமக்கு கொடுக்குது. புரியுதுங்களா? அடுத்தது கணினியினுடைய தலைமுறைகள் பார்க்க போகிறோம். இப்போ தலைமுறைனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தாத்தா இருக்காங்க, அடுத்தது நம்ம அப்பா, அடுத்தது நாம், நமக்கு பின்னாடி நம்ம சந்ததிகள். இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு தலைமுறைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒருத்தருடைய ஒருத்தர் பண்பு என்ன பண்ணுவோம், வேறுபாடு இருக்கும். அதே மாதிரி தான் கணினியும் ஒவ்வொரு வருடத்திலையும் அந்தந்த காலகட்டத்திலையும் அதனுடைய தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் பயன்படுத்திய முதன்மை பொருளின் காரணமாகவும் நமக்கு வேறு வேறாக தலைமுறை தலைமுறையாக இதை பிரிச்சிருக்காங்க. இப்போ மொத்தம் கணினியில் 6 தலைமுறைகள் இருக்குப்பா. எத்தனை தலைமுறைகள்? 6 தலைமுறைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சரிங்களா? கணினியில் மொத்தம் எத்தனை தலைமுறைகள் இருக்குது? 6 தலைமுறைகள் இருக்குது. முதலாம் தலைமுறை. ஃபஸ்ட் என்னது? முதலாம் தலைமுறை. இது எந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1942 வரை. எதுலப்பா? முதலாம் தலைமுறை. எந்த காலகட்டம்? 1942 வரை. சரிங்களா? அடுத்தது இரண்டாவது தலைமுறை. இரண்டாம் தலைமுறை இது எப்போ இருந்துச்சு, இதனுடைய காலகட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1955 முதல் 1964 வரை. இரண்டாவது தலைமுறையோட காலகட்டம் என்னப்பா? 1955 முதல் 1964 வரை. அடுத்து மூன்றாம் தலைமுறை. இப்போ இந்த மூன்றாவது தலைமுறையினுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1964 முதல் 1975 வரை. மூன்றாம் தலைமுறையினுடைய காலகட்டம் என்னப்பா? 1964 முதல் 1975 வரை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான்காவது தலைமுறை. நான்காம் தலைமுறை சரிங்களா? இது 1975 1980 வரை. நான்காம் தலைமுறை வந்து என்னப்பா? 1975 வரை. சரிங்களா? அடுத்து ஐந்தாம் தலைமுறை. ஐந்தாம் தலைமுறை 1980 தொடங்கி இன்றளவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திருக்கிறது எல்லாமே ஐந்தாவது தலைமுறை. அடுத்து ஆறாவதுன்னு சொல்கிறது ஆறாம் தலைமுறை. இது வந்து எதிர்காலத்தில், சரிங்களா? எதிர்காலத்தில் வரக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம கணக்கிட போகிறது தான் ஆறாவது தலைமுறை. சரி, இப்போ சொல்லுங்கப்பா, கணினியில் மொத்தம் எத்தனை தலைமுறைகள் இருக்குது? 6 தலைமுறைகள். வெரி குட். எத்தனை தலைமுறைகள் இருக்குது? 6 தலைமுறைகள். என்னென்ன தலைமுறைகள்? முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை, ஐந்தாம் தலைமுறை, ஆறாம் தலைமுறை. ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு தலைமுறை பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது முதலாம் தலைமுறை. என்னது? முதலாம் தலைமுறை. சரி, இந்த முதலாம் தலைமுறைக்கு ஏற்கனவே நான் காலகட்டம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. என்னது? 1942 வரை. சரிங்களா? இப்போ இந்த முதலாம் தலைமுறை, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு தலைமுறையிலும் நம்ம பயன்படுத்திய முதன்மை பொருள்கள் வேறு வேறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த முதலாம் தலைமுறையில் நம்ம என்ன முதன்மை பொருள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வெற்றிட குழல் என்று சொல்லக்கூடிய வேக்கம் டியூப். என்ன பயன்படுத்தியிருக்கோம்? வெற்றிட குழல் என்று சொல்லக்கூடிய வேக்கம் டியூப். சரிங்களா? இந்த வேக்கம் டியூபோட படத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா, இதனுடைய நிறை என்ன, குறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது அளவில் ரொம்ப பெருசு. வேக்கம் டியூபுங்கிறது அளவில் ரொம்ப பெருசு. அதனால் இது செயல்படுறதுக்கு நமக்கு அதிக அளவு மின்சாரம் தேவைப்பட்டது. செயல்படுறதுக்கு என்ன தேவைப்பட்டது? அதிக அளவில் மின்சாரம் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது அதிக அளவு மின்சாரத்தை எடுத்து செயல்படுறதுனால ரொம்ப ஹீட் ஆகிடுது. அதிக அளவு வெப்பம், இது வெப்பத்தினால ஹீட் ஆனால் என்னாகும்? உடனே வந்து அது செயலை இழந்துடும். சரிங்களா? இப்போ அதிக அளவு வெப்பத்தினால இது என்ன பண்ணுது? செயல் இழந்துடுது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து இயந்திர மொழினா என்னப்பா அப்படின்னா, மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. 0s 1s, அதாவது 1 0 என்று சொல்லக்கூடிய பைனரி லாங்குவேஜ், இயந்திர மொழி பயன்பட்டதுனால இது வந்து ரொம்ப சிக்கலான நடைமுறையில் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன தலைமுறை பார்த்தோம்? முதலாம் தலைமுறை.
முதலாம் தலைமுறை எப்போ பயன்படுத்தப்பட்டது? 1942 1955 வரை. இதில் பயன்படுத்திய முதன்மை பொருள் என்ன? வேக்கம் டியூப் என்று சொல்லக்கூடிய வெற்றிட குழல். ஓகே, இது எப்படி இருக்குது? அளவில் ரொம்ப பெருசு. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? அதிக அளவில் மின்சாரத்தை எடுத்துக்குது. அடுத்தது என்ன சொன்னேன்? வெப்பம் காரணமாக இது செயல் இழந்துரும். இதில் என்ன மொழி பயன்படுத்தினாங்க? எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். இயந்திர மொழி இதில் பயன்படுத்தினாங்க. சரிங்களா, இப்போ முதல் தலைமுறை முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இரண்டாவது தலைமுறை பார்க்கலாம். இரண்டாவது தலைமுறை, சரி, இதனுடைய காலகட்டம் என்ன? 1955 வரை. சரிங்களா, இதில் பயன்படுத்திய முதன்மை பொருள் என்ன அப்படின்னா, இப்போ முதல் தலைமுறையில் என்ன பார்த்தோம்? வெற்றிட குழல் பார்த்தோம் இல்லைங்களா, வேக்கம் டியூப் அப்படின்னு சொல்கிற வெற்றிட குழல் பார்த்தோம். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திரித்தடையகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்சிஸ்டர், அதனுடைய படம் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். திரித்தடையகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்சிஸ்டர் இதில் இது வந்து அளவில் சிறியது அப்படிங்கும்போது வெற்றிட குழலை கம்பேர் பண்ணும்போது இது அளவில் சின்னது. சரிங்களா, அளவில் சின்னது. அதை கம்பேர் பண்ணும்போது, அதனுடைய ஒப்பீடு செய்யும்போது, இது வந்து குறைஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கு? மின்சாரத்தை எடுத்திருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் அதே மாதிரி குறைந்த அளவு மின்சாரம் தேவைப்பட்டதுனால இது குறைந்த அளவு வெப்பத்தை தான் உருவாக்குது. துளையிடப்பட்ட அட்டை, அதாவது உள்ளீடு, நம்ம இப்போ இன்புட் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டே சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, கணினிக்கு உள்ளீடு தேவை, உள்ளீடு தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த உள்ளீடு வந்து இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, துளையிடப்பட்ட அட்டை. துளையிடப்பட்ட அட்டைங்கிறது ஒன்றும் இல்லை, காகித அட்டை. காகித அட்டை தான் இதுக்கு உள்ளீடாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் தான் முதல்ல ஓஎஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஓஎஸ் வந்து உருவாக்கப்பட்டது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மென்பொருள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்ன? ஒரு இயக்கத்திற்கு தேவையான ஒரு மென்பொருள். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் இல்லை அப்படின்னா எந்த ஒரு கணினியும் இயங்காது. இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறோம், கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆகிடுச்சு, ஓஎஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். விண்டோஸ் 7, 8, 10 அப்படின்னு நம்ம ஒரு லெவலுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாற்றிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இயக்க அமைப்பு மென்பொருள், அதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற மென்பொருளை நம்ம பதிவிறக்கம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய கணினி வந்து என்ன பண்ணும், நல்ல முறையில் இயங்கும். சரிங்களா, இப்போ இரண்டாவது தலைமுறை சொல்லுங்கள். இரண்டாவது தலைமுறை என்ன பார்த்தோம்? 1955 வரை. இதில் பயன்படுத்தின முதன்மை பொருள் என்ன? திரித்தடையகம். இதில் பயன்படுத்தியிருக்கிற முதன்மை பொருள் என்ன? திரித்தடையகம். முதல் தலைமுறையில் என்ன பயன்படுத்தணும்? வெற்றிட குழல். இதில் என்ன பயன்படுத்தியிருக்கோம்? திரித்தடையகம். சரிங்களா, இப்போ அடுத்தது மூன்றாவது தலைமுறையை பார்க்கலாம். இப்போ மூன்றாவது தலைமுறை, மூன்றாவது தலைமுறையினுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1964 வரை. சரிங்களா, இது மூன்றாவது தலைமுறை. இப்போ இந்த மூன்றாவது தலைமுறையில் நம்ம முதன்மை பொருள் அப்படின்னு என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், இன்டகிரேட்டட் சர்க்கியூட், அதாவது சிப்ஸ் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, அந்த அளவில் சின்னது, இது ரொம்ப விரைவாக செயல்படும் தன்மை கொண்டது. அதிக நண்பகத்தன்மைனா, முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறையை நம்ம ஒப்பீடு செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய விடைகள், அதாவது கணக்கீடுகள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக துல்லியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இது கணிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கு குறைந்த அளவு மின்சாரம் தான் தேவை. இந்த மூன்றாவது தலைமுறையில் தான் உயர்நிலை மொழி பயன்படுத்தப்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல் தலைமுறையில் இயந்திர மொழி பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த மூன்றாவது தலைமுறையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, உயர்நிலை மொழி, அதாவது இப்போ வந்து நம்ம ஈஸியாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், கோபால், அந்த மாதிரியான உயர்நிலை மொழிகள் இந்த வந்து மூன்றாவது தலைமுறையில் பயன்படுத்தப்பட்டது. இப்போ சொல்லுங்கள், முதல் தலைமுறையில் நம்ம என்ன பார்த்தோம்? வெற்றிட குழல். இரண்டாவது தலைமுறையில் என்ன பார்த்தோம்? திரித்தடையகம். மூன்றாவது தலைமுறையில் என்ன பார்த்துருக்கோம்? ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். இப்போது நம்ம நான்காவது தலைமுறை பார்க்குறோம். சரிங்களா, நான்காவது தலைமுறையினுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1975 வரைக்கும். சரிங்களா, இப்போ இந்த நான்காவது தலைமுறையில் நம்ம பார்க்க போகிற முதன்மை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண் செயலி. என்ன பார்க்க போகிறோம்? நுண் செயலி, அதாவது
வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அதாவது நம்ம பார்த்தோம்ல ஒருங்கிணைந்த சுற்றுக்கள்னு மூன்றாவது தலைமுறையில் பார்த்தோமா, அதனுடைய ஒருங்கிணைந்த சர்க்கியூட் தான் இந்த நுண் செயலி, சரிங்களா. அதாவது இப்போ நம்ம உடஞ்சி போன பழைய ரிமோட்டு, நம்மளுடைய கீபோர்ட்ஸு, டிவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, நுண் செயலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அளவுலையும் ரொம்ப சின்னது, மற்ற மூன்று தலைமுறைகளை ஒப்பிடும் பொழுது இது வந்து வேகமாக செயல்படக்கூடியதும் கூட. நம்ம ஆப்பிள் நிறுவனம் இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கி கம்ப்யூட்டர் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக இருந்துகிட்ருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஆப்பிள் நிறுவனம் வந்து முதல் முதல்ல இந்த நான்காவது தலைமுறை நுண் செயலியை பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா கணிப்பொறிகளை உருவாக்குனாங்க. அப்போ இந்த நான்காவது தலைமுறையில் தான் என்ன பண்ணுறாங்க, கையடக்க கணிப்பொறி வருது. கையடக்க கணிப்பொறினா என்ன, பாம் டேப் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் டேப் வச்சுருக்கீங்க இல்லையா, எல்லோரும் டேப் பார்த்துருப்பீங்க, டேப் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம உள்ளங்கையில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து என்னது கையடக்க கணிப்பொறி. அது வந்து எந்த தலைமுறையில் அறிமுகமானுச்சு, நான்காவது தலைமுறை. இப்போ நம்ம எத்தனை தலைமுறை பார்த்துருக்கோம், நான்கு தலைமுறைகள் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு டைம் சொல்லாமா, நாலு தலைமுறையிலையும் நம்ம என்னென்ன முதன்மை பொருள் பார்த்தோம், அதில் நான் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு தலைமுறைக்கு இம்பார்ட்டன்ட், அது என்னன்னு இப்போ நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணலாம். முதல் தலைமுறை, முதல் தலைமுறையில் நம்ம என்ன வந்து முதன்மை பொருள் பார்த்தோம், வேக்கம் டியூப். என்ன பார்த்தோம், வேக்கம் டியூப். இது வந்து இயந்திர மொழி பயன்படுத்தப்பட்டது. முதல் தலைமுறையில் என்ன பயன்படுத்தப்பட்டது, இயந்திர மொழி. சரி, அடுத்தது இரண்டாவது தலைமுறை, இதில் என்ன பயன்படுத்தணும், திரித்தடையகம் என்று சொல்லக்கூடிய டிரான்சிஸ்டர். இதில் வந்து என்ன நான் சொல்லியிருக்கேன், இதில் தான் ஓஎஸ் வந்து வடிவமைக்கப்பட்டது. அடுத்தது மூன்றாவது தலைமுறை, இந்த மூன்றாவது தலைமுறையில் என்ன பார்த்தோம் நம்ம, ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். இந்த ஒருங்கிணைந்த சுற்றுக்களில் தான் உயர்தர மொழி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான்காவது தலைமுறை, இந்த நான்காவது தலைமுறையில் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நுண் செயலி. இதில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன அறிமுகமாயிருக்கு, கையடக்க கணிப்பொறிகள் அறிமுகமாயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது தலைமுறை. இப்போ இந்த ஐந்தாவது தலைமுறை எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 எப்போ தொடங்குது, 1980 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும், இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கிற வரைக்கும் எல்லாமே என்னது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தலைமுறை. இந்த ஐந்தாவது தலைமுறை வந்து என்ன பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீப்பெரு அளவிலான ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அதாவது படம் இருக்குது பாருங்கள், இது வந்து மீ கடத்தி. மீ கடத்தினா என்ன, மிக மிக அதிகமாக திறன் கொண்ட கடத்தி, டிரான்ஸ்மிட்டர். அப்போ இது எப்படி வேலை செய்யும், ரொம்ப அழகாக, அதாவது துல்லியமாக, ரொம்ப வேகமாக, நம்மளுக்கு ரொம்ப திறமையாக இது என்ன பண்ணும், நல்லா செயல்படும். அதாவது கணிப்பொறியின் அளவு இதில் தான் வந்து கணிசமாக குறையுது. அளவுனா என்னங்க, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவி பெட்டி மாதிரி பெருசாக இருக்கும் கம்ப்யூட்டரு, இப்போல்லாம் எப்படி இருக்குது, நல்லா சின்னதாக அழகாக எல்இடி மாதிரி எல்சிடி மாதிரி எல்லா சைஸ்லையும் வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ கணினியினுடைய அளவு வந்து கணிசமாக என்ன ஆகிடுச்சு, குறைச்சிட்டாங்க. அடுத்தது எல்லாத்த விட ஒரு ஸ்பெஷல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழற்படம். நிழற்படம்னா என்னப்பா, நம்மளுடைய புகைப்படங்கள், சரியா, புகைப்படங்கள், வரைபடங்கள், இந்த மாதிரியான படங்களை புரிந்து கொள்கிற திறன் வந்து கணிப்பொறிக்கு இந்த தலைமுறையில் தான் என்ன பண்ணாங்க, வடிவமைச்சாங்க. அடுத்தது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய செயற்கையான நுண்ணறிவு இந்த தலைமுறையில் தான் என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் இந்த தலைமுறை கணிப்பொறியை பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா. இப்போ நம்ம இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம், ஐந்து தலைமுறைகள் பார்த்துருக்கோம். சரி, ஆறாவது தலைமுறை. ஆறாவது தலைமுறை அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வரப்போகுது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கணிப்பொறி இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் விரைவாக, இன்னும் சீக்கிரமாக, இன்னும் துல்லியமாக விடைகளை வந்து நமக்கு என்ன பண்ணும், கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை மனிதர்கள், ரோபோட்ஸ் உருவாக்குதல். எல்லாரும் எந்திரன் படம் பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதில் சிட்டின் ஒரு ரோபோட் வருது இல்லைங்களா, அது வந்து எப்படி மனிதர்கள் கூட மனிதர்களை போலவே என்ன பண்ணுது, உரையாடுது, இன்ட்ராக்ட் பண்ணுது, எல்லா விதமான வேலைகளையும் செய்யுது. அதுதான் அந்த மாதிரியான ரோபோட்ஸ் தான் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க, கணிக்க போகிறாங்க. அதுக்கான முயற்சி இப்போ நடந்துட்டு இருக்கு, சரிங்களா. இப்போ செயற்கை மனிதர்களான ரோபோட்ஸ் அப்படின்றது இந்த ஆறாவது தலைமுறையில் வடிவமைக்க போகிறாங்க. அடுத்தது குரல் அறிதல் மென்பொருள், இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். குரல் அறிதல் மென்பொருள், நம்மளுடைய குரலை உணரக்கூடிய மென்பொருள்கள், குரல் அறிதல் மென்பொருளை இதில் உருவாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ சொல்லுங்கப்பா, இது வந்து மிக 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 முக்கியமான 5 மதிப்பெண் வினா. இந்த வினா இல்லாத கேள்வித்தாளே இருக்காது, சரிங்களா? சரி, இப்போ இந்த 6 தலைமுறையிலையும் நம்ம பயன்படுத்திய ஒவ்வொரு முதன்மை பொருளையும் பார்த்துட்டு அடுத்த சாப்டருக்கு போகலாம், சரிங்களா? இப்போ முதல் தலைமுறையில் என்ன முதன்மை பொருள் பயன்படுத்தணும்? வெற்றிட குழல். என்ன பயன்படுத்தணும்? வெற்றிட குழல். இரண்டாவது தலைமுறையில் என்ன பயன்படுத்தணும்? திரித்தடையகம், டிரான்சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய திரித்தடையகம். மூன்றாவது தலைமுறையில் என்ன பயன்படுத்தினோம்? ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், இன்டகிரேட்டட் சர்க்யூட். நான்காவது தலைமுறையில் என்ன பயன்படுத்தினோம்? நுண் செயலி, அதாவது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட், நுண் செயலி. ஐந்தாவது தலைமுறையில் என்ன பயன்படுத்தினோம்? மீப்பெரு அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் சர்க்யூட். அடுத்தது 6வது தலைமுறை அப்படிங்கிறது இனி வரும் எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடியது. இப்போ இந்த க்வெஸ்சன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சாப்பா? இந்த பகுதியை பற்றி தெளிவாக இருக்கீங்களா? சரி, இப்போது அடுத்த பகுதிக்கு போகலாம். இப்போது கணினி பார்த்துட்டோம். கணினி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம், அதில் என்னென்ன தலைமுறைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய அடிப்படை செயல்பாடு எதை வச்சு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எல்லோரும் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு அடிப்படையாக ஒரு பேசிக் நம்ம வச்சுருப்போம், அதை வச்சு தான் நம்ம அந்த செயலை செய்து முடிப்போம், இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கணினியினுடைய அடிப்படை செயல்பாடு எதை வச்சு நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், கணினிக்கு வந்து உள்ளீடு தேவை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ அந்த உள்ளீடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரவாகவோ அல்லது ஒரு தகவலாகவோ கணினிக்கு நம்ம கொடுக்கறது, டேட்டாஸ் கொடுக்கறது தான் உள்ளீடுன்னு சொல்கிறோம். தரவு மற்றும் தகவல், இதை வந்து நம்ம கணிப்பொறிக்கு கொடுக்கறது தான் என்னதே உள்ளீடுன்னு சொல்கிறோம். சரி, இப்போ தரவுனா என்ன, தகவல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள், சரிங்களா? தரவுனா என்ன, தகவல்னா என்ன பார்க்கலாமா? சரி, இப்போ தரவுங்கிறது என்னன்னா, ஒன்றும் இல்லைங்க, இப்போ பல்வேறு வகையிலான செய்தி. நம்ம வந்து 4 இடத்துக்கு போய் திரட்டி வச்சுக்கிற ஒரு நியூஸ், அடிப்படை செய்தி துணுக்கு. பல்வேறு வகைகளில் திரட்டப்படும் அடிப்படை செய்தி துணுக்கு, இதுக்கு பேர் தான் தரவு. சொல்லுங்கள், பல்வேறு வகையிலிருந்து திரட்டப்படும் அடிப்படை செய்தி துணுக்கு, இதுதான் என்னதுங்க, தரவு. பல்வேறு விதத்தில் கிடைக்கிற செய்தி, இதுதான் வந்து என்னதுங்க, தரவு. சரி, இப்போ நம்ம பல்வேறு விதத்தில் நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். அதை என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல ஏதோ ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ இதுலையோ ஒன்றில் எழுதி என்ன பண்ணுவோம், கடைசியாக ஒரு கன்சால்டேட்டுக்கு வருவோம், இல்லைங்களா? நம்ம அந்த நமக்கு கிடைச்ச நியூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், கேதர் பண்ணி கடைசியாக நம்ம ஒரு ஃபைனல் முடிவுக்கு வருவோம். ஓ, இதுதான் போல் அப்படின்னு நினைப்போம், இல்லைங்களா? அதுதான் என்னது, தகவல். அதாவது தரவுங்கிறது நம்ம 4 இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற அடிப்படை செய்தி, சரிங்களா? ஆனால் தகவல் அப்படின்றது இந்த தரவிலிருந்தே நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய உண்மையான செய்தி, புரியுதுங்களா? இந்த தரவு எல்லாத்தையும் கேதர் பண்ணால் நமக்கு ஒரு மூலதனமான உண்மை கிடைக்கும், இல்லைங்களா? அதுதான் வந்து என்னது, தகவல். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்கள் பேரே ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க, ஃபஸ்ட்டு பேரை சொல்வீங்க, அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்கள் வயசு, அப்படி மாறி மாறி சொல்லுவீங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குவோம். ஆனால் கடைசியாக இதை நான் வந்து ஒரு இடத்துக்கு பயோடேட்டாவாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன், அது எல்லாத்தையும் கரெக்டாக லைனாக அரேஞ்ச் பண்ணி முதல்ல உனக்கு இனிஷியல் போடுவேன், அப்புறம் உன் பேர் எழுதுவேன், அப்புறம் உன்னோட வயசு, உன் பிறந்த தேதி, நீ எங்கே படிக்கிற, என்ன குரூப் எடுத்திருக்க, இதெல்லாம் நான் லைனாக எழுதி கொடுப்பேன், இல்லைங்களா? அதுதான் தகவல், புரியுதுங்களா? தரவிலிருந்து கிடைக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மையான செய்தி, அதுதான் முக்கியம், உண்மையான செய்தி, அதுதான் என்னது, தகவல். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சா, தரவுனா என்ன, தகவல்னா என்ன? சரி, இது நம்ம வந்து கணினிக்கு கொடுக்கக்கூடிய உள்ளீடு தரவாகவும் இருக்கலாம், தகவலாகவும் இருக்கலாம், புரியுதுங்களா? இப்போது அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்போது கணினியில் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுக்கும், எல்லா பணியும் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ கணினி வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் செய்யும்னு பார்த்தோம். இப்போ ஒரு செயல்பாடும், இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள், ஒவ்வொரு செயல்பாடும் இந்த விதத்தில் நடக்குது. எப்படி நடக்குது, முதல்ல உள்ளீடு, உள்ளீடுலேருந்து அடுத்தது என்ன நடக்கும், செயலாக்கம், அதை செய்யும், சரிங்களா? அடுத்தது தான் வெளியீடு, அடுத்தது என்னது, வெளியீடு. இதுக்கு நீங்கள் உதாரணமாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க, சரி, பரீட்சைக்கு போகிறீங்க இல்லையா, எக்ஸாம்ஸ் போகிறோம்,
ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளீடுன்னு வச்சுக்கலாம் சரியா. இப்போ க்வெஸ்சன் பேப்பரை கொடுக்குறாங்க. இப்போ அந்த க்வெஸ்சன் பேப்பரை வாங்கணும்னு நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க, நம்ம படித்தது எல்லாத்தையும் நினைவுபடுத்தி அதில் நமக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன தெரியாதுன்னு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம் இல்லைங்களா. அதை ஃபுல்லாக யோசித்து உன்னோட மூளை என்ன பண்ணுது, அதை செயல்படுத்துது, அதுதான் செயலாக்கம். இந்த க்வெஸ்சன் பேப்பருங்கிறது உள்ளீடு, நீ செயல்படுத்துறது என்னது, செயலாக்கம். கடைசியாக என்ன பண்ணுவ, உனக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாத்தையும் என்ன பண்ணுவ, உன்னுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதி நம்ம கொடுத்துருவோம், அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு. புரியுதுங்களா, அப்படி வச்சுக்கலாம். அப்போது ஒரு கணினி வந்து எந்த பணியாக இருந்தாலும் சரி, எந்த செயலாக இருந்தாலும் சரி, என்ன செய்யும், முதல்ல உள்ளீடு, செயலாக்கம், வெளியீடு. அதாவது க்வெஸ்சன் பேப்பரை வாங்குகிறோம், நம்ம படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறோம், ஆன்சர் ஷீட்டில் எழுதுகிறோம். புரியுதா, உள்ளீடு, செயலாக்கம், வெளியீடு. இந்த ப்ராசஸில் தான் இது என்ன செய்யும், எல்லாத்தையும் நடத்தி முடிக்கும். சரி, இந்த ப்ராசஸை தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கப்பா, ஐபிஓ சைக்கிள். அதாவது ஐபிஓ சைக்கிள் அப்படின்னா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த சுழற்சியை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, ஐபிஓ சைக்கிள், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், உள்ளீடு, செயலாக்கம், வெளியீடு. புரியுதுங்களா, ஐபிஓ சைக்கிள். இந்த சுழற்சியை ஆங்கிலத்தில் ஐபிஓ சைக்கிள்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ திரும்ப சொல்லுங்கள், கணிப்பொறி தனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வேலையையும் எந்த ஆர்டரில் செய்துப்பா, உள்ளீடு, செயலாக்கம், வெளியீடு. புரியுதுங்களா, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், ஐபிஓ சைக்கிள். ஓகே, இந்த விதத்தில் தான் இது எல்லா ப்ராசஸ்ஸும் எல்லா சுழற்சியையும் இது செய்து முடிக்குது. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கணிப்பொறியினுடைய ஒவ்வொரு செயலாக்கத்திற்கும் கட்டாயமாக சில உள்ளீடுகள் தேவை. சரி, இப்போது கணிப்பொறியில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கணிப்பொறியில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஸ்லைடை பாருங்கம்மா, கணிப்பொறி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கணிப்பொறி வச்சிட்டோம் இல்லையா. அந்த கணிப்பொறியை இரண்டு பாகமாக பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம், வன்பொருள், மென்பொருள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். எப்படி பிரிக்கிறோம், வன்பொருள், மென்பொருள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். ஓகேவா, இப்போ வன்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். வன்பொருள்னா என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, கண்ணால் நம்ம பார்த்து உணரக்கூடிய எல்லா பருப்பொருளும் வன்பொருள் தான். புரியுதுங்களா, உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், நம்ம ஸ்க்ரீன் இருக்குது, மவுஸ் இருக்குது, கீபோர்டு இருக்குது, சிபியூ இருக்குது. புரியுதுங்களா, அடுத்தது மென்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, சாஃப்ட்வேர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டளை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கட்டளை, நம்ம இதை பண்ணு இதை செய்யின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்ல கம்ப்யூட்டருக்கு, அந்த கட்டளை அல்லது அந்த கட்டளையினுடைய தொகுப்பு தான் என்னது, மென்பொருள் சரியா. இப்போது இது வரைக்கும் நம்ம இந்த கணினி அறிமுகம் அப்படிங்கிற பாடத்தில் கணினினா என்ன, அதனுடைய தலைமுறைகள் என்ன, அது எப்படி, அதனுடைய பாகங்கள் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாடத்தை வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப நீங்கள் படித்து நல்ல முறையில் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு நன்றி.